रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सदितराणि शरणाय मेरे अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाक्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं। திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமான்கன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் श्रीमन्नाथमुनीन्द्र वंशयतिराडद्धीन्दु तत्प्रेरिता श्रीमच्छ्रीकुरुकेशक्लुप्तषटजिद्वेदान्तभाष्यं शुभं श्रीरङ्गे सकृताज्ञया श्रुतिशिरःसूर्युक्तधारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठादिनामानमहं प्रपद्ये। திருவாய்மொழியில எப்பவுமே ஒவ்வொரு திருவாய்மொழி எடுக்கும் போதும் அதுல கடைசி பாசுரம் என்பது ஆச்சரியமா இருக்கும். அதாவது கடைசி பாசுரம் அப்படின்னா பலஸ்ருதியாக 11வது பாசுரம் இருக்கும். அதை பத்தி இங்க சொல்லல. அதுக்கு முன்னாடி 10வது பாசுரம் இருக்கும் இல்லையோ, அது அந்த திருவாய்மொழிக்கே முத்தாய்ப்பாக இருக்கும். அது ஒரு முடிவுரையாக ஆச்சரியமாக இருக்கும் அந்த 10வது பாசுரம் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரங்கள்ல எடுத்து பார்த்தோமானால் அந்த கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதி ஸ்லோகம், அதுக்கு முன் ஸ்லோகம் அப்படிங்கிறது முத்தாய்ப்பா இருக்கும். ஏன்னா அது ஒரு தியான ஸ்லோகமாக அது அமையும். எப்படியானால் நாம ஸ்ரீஸ்துதியில பார்த்தோமானா கல்யாணானாம் அவிக்கலன் திகி அப்படின்னு இருக்கு ஸ்தோத்திரம். ஐகிரிய ஸ்தோத்திரத்துல பார்த்தோமானால் வியாக்கியா முத்ராம் கரசர சிதேகின்னு தியான ஸ்லோகம் இருக்கு. அந்த மாதிரி பூஸ்துதியில பத்துர்தட்சிண பாணி பங்கஜ புட்டேன், கோதாஸ்துதியில சதமுக மணிலா, இப்படி இந்த ஸ்லோகங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு ஸ்லோகம், நாம தியானம் பண்ணுவதற்கு ஏற்றதான ஒரு ஸ்லோகம். ஏன்னா அப்படி அழகா பெருமாளை பற்றி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு போய் கடைசியில முடிக்கும் போது அழகாக எம்பெருமானை தியானம் பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கும். இது வேதத்திலேயே வழக்கம்தான். வேதத்திலே கடைசியில முடிவு அப்படின்னு வச்சா உபஸ்தானம்னு வரும். உபஸ்தானம் அப்படின்னா ஸ்தோத்திரம்னு அர்த்தம். யாகம் பண்ணச்ச கடைசியில முடியறதுக்கு முன்னாடி உபஸ்தானம் வரும். அது எழுந்திருந்து கைகூப்பி உபஸ்தானம் பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் இந்த கடைசி 2 பாசுரங்கள்லாம் எழுந்திருந்து சொல்றாள், சாத்து முறையாக சொல்றாள் அப்படிங்கிறது அந்த வேதத்தினுடைய அடிப்படையில தான் வந்திருக்கு. வேதத்துல எந்த அனுஷ்டானம் பண்ணாலுமே கடைசியில உபஸ்தானம் இருக்கும். காயத்ரி ஜபம் பண்ணா கூட சந்தியாவந்தனத்துல காயத்ரி ஜபம் பண்ணா கூட அது முடிவுல ஒரு உபஸ்தானம், காயத்ரி உபஸ்தானம், ஆதித்ய உபஸ்தானம் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அது எழுந்திருந்து சொல்லணும். சந்தியாவந்தனம் சாயங்கால வேலை உட்காந்து பண்ணணும், ஆனா அந்த உபஸ்தானம் பண்ணிச்சு எழுந்திருந்துக்கணும் அப்படின்னு வரும். அதே மாதிரிதான் அக்னி பண்ணச்சா, அக்னி காரியங்கள்லாம் பண்ணச்சா கடைசியில் அக்னி உபஸ்தானம், அக்னி எனயான்னு மந்திரம் ஆரம்பிச்சு அதுவும் எழுந்து நின்று கை கூப்பிட்டு சொல்லணும், அப்புறம் சேவிக்கணும், அப்புறம் கீழ் விழுந்து சேவிக்கணும். சந்தியாவந்தத்துல அப்படிதான், அக்னி உபஸ்தானத்துல அப்படிதான், உபஸ்தானம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே சேவிச்சு அபிவாதிய பண்ணி எல்லாம் உண்டு. அதே மாதிரிதான் எல்லா பாசுரத்திலையுமே கடைசி ரெண்டு பாசுரம் அப்படிங்கிறது பிரதானமான பாசுரம், உபஸ்தானமான பாசுரம் அப்படின்னா ஸ்தோத்திரமா இருக்கும். ஒரு விதத்துல பார்த்தா முத்தாய்ப்பாக முடிவாக அப்படி இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த திருவாய்மொழியை ஆழ்வார் எப்படி முடிக்கிறார், கருமாணிக்கமலை மேல் திருவாய்மொழியை ஆழ்வார் எப்படியாக முடிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னு கேட்டா ஒவ்வொரு பாசுரமாக அழகா டெவலப் பண்ணிட்டே போறார் ஆழ்வார். இந்த நாயிகாவுக்கு, இந்த பராங்குஷ நாயகிக்கு எம்பெருமான் மேலே இருக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, எந்தெந்த விஷயத்துல ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு பாசத்தை அழகா சொல்லிட்டே வரார். ஆனால் அவளுடைய தாயார் ஆனவர் எல்லாத்தையும் கேட்டு இருக்காரே தவிர அவர் மனசு பூர்ணமாக இழகல. இழகி போய் அப்படியானால் எம்பெருமானுக்கு இவளை மனமுடித்து கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு எப்ப இவ ஆசைப்படுறாளோ, எப்போ அந்த நாயகன் மேல எந்த தோஷமும் இல்லையோ அப்ப கொடுத்துறேன்னு தானே சொல்லணும். எப்படியானால் ஜனக மகாராஜர் சீதா பிராட்டியை கொடுத்துடுறேன் அப்படின்னு விட்டார். ஏன்னா ஜனகா நாம் குலே கீர்த்தி ஆகரிஷதி மேசுதா சீதா பர்த்தாரம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம். தசரத அந்த ஜனகர் வச்சிருந்த வில்லு, அந்த வில்லை எடுத்து நானே திட்டார் இவர், அதனால கொடுத்துட வேண்டியதுதான். அப்படி வந்திருக்கிற மாப்பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தா சாட்சாத் தசரதனுடைய ஆத்மஜர், தசரதனுடைய புத்திரர் அப்படின்னா ஜனகருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பொதுவாக ஜனகர் என்ன நினைச்சிட்டு இருந்தார்னா தம்முடைய திருக்குமாரத்து ஆன சீதா பிராட்டியை மனுஷர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தார். ஏன்னா இவர் அயோனிஜையாக அவதாரம் பண்ணவர், மனுஷர்கள் மாதிரி பிறந்தவர் கிடையாது, இவர் அவதாரம் பண்ணவர். இவருடைய சௌந்தர்யாதி குணங்களும் மற்ற கல்யாண குணங்களும் ஜனகருக்கு தான் நல்லா தெரியும். ஆனால் சீதா பிராட்டியை, அந்த ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிற ராஜாக்கள்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சா இது ஜனகருக்கு பெரிய தொந்தரவாயிடுச்சு. இதுல எத்தனையோ தர்ம சங்கடங்கள்லாம் இருக்கு. சில ராஜாக்கள்லாம் யுத்தம் பண்ணவே வருவான், உன் பெண்ணை கொடுக்குறியா இல்லட்டா நான் யுத்தம் பண்றேன் அப்படின்வான். அன்னைக்கு பூலோகத்துல இருந்த ராஜாக்கள்லாம் அவ என்ன கணக்கு போட்டான்னு கேட்டா ஜானகியை கல்யாணம் பண்ணா நம்ம ராஜ்யத்துக்கே க்ஷேமம், ஏன்னா அவர் அயோனிதையாக அவதார ஸ்திரியாக இருக்கிறபடினாலே அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையோ. இவர் ஜனக மகாராஜருடைய யாக பூமியிலே கிடைத்தவர், அதனால இவரை கல்யாணம் பண்ணா நம்ம ராஜ்யத்துக்கு க்ஷேமம்னு ஒரு கணக்கு பண்ணிட்டா. அதனால நிறைய ராஜாக்கள்லாம் வந்து கேட்கிறார்கள். ஆனா ஜனகருக்கோ கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, இந்த பெண்ணை போய் சாதாரணமானவாளுக்கு கொடுக்கறதா, சொந்த பெண்ணை காட்டிலும் இந்த பெண்ணை ரொம்ப விசேஷமா வளர்த்திருக்கார். இது தேவலோகத்துல இருந்தா யாராவது வரணும், யார் வருவா அப்படின்னா அது அவாப்பாடு. இந்த பெண் அப்படித்தானே வந்தவர், பெருமாளையே கொடுத்தவர் தானே இந்த பெண் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல இவரே அவதாரம் பண்ணவர், அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அவதாரம் பண்ணி வரட்டுமே. எப்போ பெண்ணுன்னு ஒருத்தி அவதாரம் பண்ணிட்டாரோ அவ புருஷன் ஒருத்தன் அவதாரம் பண்ணி இருக்கணும் இல்லையோ. அதனால பகவத் சங்கல்பம் என்னவோ அது நடக்கட்டும், ஆனா இவாளுக்கு கொடுக்க கூடாது, இந்த போறவன் வர்றவன் கேட்டுன்னு வரவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணார், அது வில்லை எடுத்து வச்சுட்டான். அதுல அவளை சில பேர் சண்டையும் போட்டான், சில ராஜாக்கள்லாம் யுத்தம் பண்ணா நீங்க, ஏன்னா அந்த வில்லு யாராலுமே அசைக்க முடியாது, அப்படிப்பட்ட வில்லு, பெரிய வில்லு. அதை பார்த்தா ராஜாக்கள்ல நீங்க எங்க குலத்தையே அவமானப்படுத்துறவோ, க்ஷத்திரிய குலத்தையே அவமானப்படுத்துகிறீர்கள், இந்த வில்ல போய் யாராவது அசைக்க முடியுமான்னா, கையால எடுக்க முடியுமா, இந்த வில்ல நானே தெரிந்து நடக்கிற காரியமா, எங்களுக்கு பெண்ணை கொடுக்க முடியாதுங்கிறத சொல்றதுக்காக எங்களை அவமானப்படுத்துற மாதிரி இப்படிலாம் நீங்க நடந்துக்கிறோங்கன்னு சொல்லி ஜனக மகாராஜாவோட சண்டையே போட்டான். சண்டை எல்லாமே நடந்தது, இதெல்லாமே ராமாயணத்துல இருக்கு. ஆனா தேவர்கள்லாம் ஜனகருக்கு சகாயம் பண்ணலாம் அந்த யுத்தத்துல. ஏன்னா தேவர்களுடைய தனுஷ் தானே அது. அதுக்கப்புறம்தான் பெருமாள் அவதாரம் பண்ணின பெருமாளானவர் நேர வந்து அந்த வில்லை எடுத்து அந்த சீதா பிராட்டியை விவாகம் பண்ணிக்க போறார். தனுர்பங்கம் ஆயிடுத்து. அப்ப ஜனகர் கொடுக்கணும் பெண்ணை. அப்ப ஜனகருக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன தேவருக்கு கொடுக்கலையே, இப்போ மனுஷருக்கு தானே கொடுக்கிறேர் அப்படின்னா தசரதாத்மஜம் யாருக்கு கொடுக்கிறேன், தசரதருடைய குமாரருக்கு கொடுக்கிறேன், சக்கரவர்த்தி திருக்குமாருக்கு கொடுக்கிறேன், அவா அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விட்டார் ஜனகர். ஜனகானாம் குலே கீர்த்திம் ஆகரிஷ்யதி மே சுதா, என் பெண் இருக்காளே என் குலத்துல கீர்த்தியை உண்டாக்குறதுக்குன்னே அவதாரம் பண்ணவள், அவள் இப்ப பிறந்து அவதாரம் பண்ணி பிறந்து எனக்கு பெருமை சேர்த்தவள், இப்போ தசரத திருக்குமாரை விவாகம் பண்ணிட்டு எனக்கு பெருமை சேர்க்க போறார், எங்க வம்சத்துக்கே பெருமை சேர்க்க போறார் அப்படின்னு அதை ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற. அப்போ அந்த சமயத்துல அந்த மைசில நகரத்துல மிதிலா நகரத்துல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவளா ராமனை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அப்ப அவளா சொன்னாலாம், இப்படிப்பட்ட ஒரு வரன் ஒருத்தர் இருப்பாருன்னா உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமோ. அதாவது பெருமாள் ஸ்ரீராமனை பார்த்த உடனே அவ என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த விவாகம் முடிஞ்ச உடனே ஊர்வலம் நடக்கிறது, அந்த ஊர்வலத்துல பெருமாள் ஸ்ரீராமனை பாக்குறா அந்த மிதிலா நகரத்துல இருக்கிற ஜனங்கள்லாம், குறிப்பாக மிதிலா நகரத்துல இருக்கிற பெண்கள் பார்க்கிறா, கன்னி பெண்கள்லாம் பார்க்கிறா. அவளுக்கு என்னன்னா எங்க ஊர் ராஜகுமாரிக்கு நல்ல ஆச்சரியமான மாப்பிள்ளை தான் வரணும், சாதாரண மாப்பிள்ளை வரக்கூடாது, லோகாத்தீதமா இருக்கணும், இந்த உலகத்திலே இல்லாத அழகு இருக்கணும், அப்படி ஒரு மாப்பிள்ளை, இந்த உலகத்திலே இல்லாத குணங்கள் இருக்கணும், அப்படி ஒரு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு தான் அவ பிரார்த்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஊர்வலத்துல பெருமாளும் பிராட்டியுமாக அப்படி வர, விவாகம் முடிஞ்சு சீதா பிராட்டியும் பெருமாளுமாக. மை தில நகர சுலோச்சனாலோச்சன சக்கோர சந்திர, மைசில நகரத்துல சுலோச்சனா அப்படின்னா ஸ்திரீகள், அழகான கண்களை உடையவர்கள். இந்த கண்கள் படைத்த பிரயோஜனம் சீதா பிராட்டிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காவெல்லாம், கண்ணால பார்க்கணும் அப்படின்னு. அப்ப பெருமாள் ராமன் பார்க்கும்போது சந்திரன் மாதிரி இருந்தாராம் அவர், அயோத்தியில இருக்கவளுக்கு சூரியன் மாதிரி இருக்காரு, சூரிய வம்சத்துல இவளுடைய கண்களுக்கு சந்திரன் மாதிரி இருக்காராம். இப்போ சந்திரனை பார்த்தா எப்படி சந்தோஷமோ அந்த அளவு சந்தோஷம் அவளுக்கு. அப்போ அவ சொன்ன ஒரு வார்த்தை பத்தி கம்பராமாயணத்துல அழகா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான், ஆனால் உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாமோ. ஆனால் எங்க ஜனகராஜர் என்ன பண்ணார்னா அவங்கிட்ட போய் சத்தம் பேசுற, நீ இந்த வில்லை எடுத்து முறித்தால் தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னு பேசுறேரே, என்ன நம்ம மகாராஜாவுக்கு போறவே இல்லையேங்கிற இங்கிதமே போறலையே அவருக்கு. இல்ல ராமனை பார்த்த உடனே இப்ப என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா. விஸ்வாமித்திரர் ஐச்சின்னு வர, ராம லக்ஷ்மணா ஐச்சின்னு வர, அந்த ராமனை ஜனகர் பார்க்கிறார், பார்த்து இமவு குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமம்னு சொல்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்காளே இவெல்லாம், அஸ்வினி தேவர்கள் போல அழகா இருக்காளே இவெல்லாம், இப்படி காலால் நடந்து வந்தாலும் இவெல்லாம் தேவர்களா இல்ல மனுஷர்களா இப்படி எல்லாம் கேட்கிறார். உடனே அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடணும். இல்ல நீர் ஒரு நியமம் வச்சுருக்கேன்னா, நேற்று ராத்திரி வரைக்கும் தான் அந்த நியமம், நேற்று ராத்திரிலேருந்து அந்த நியமனத்தை நாங்கள் வந்து விட்டுட்டோம், அதனால இன்னிலேருந்து புது சட்டம் அமெண்ட்மெண்ட் பண்ணியாச்சு, அதுல பழசெல்லாம் போயிடுத்து, அதனால இன்னைக்கு இவருக்கு கொடுக்குறேன், கொடுத்துட வேணாமோ, ஒரு சாமர்த்தியமா பட்டுன்னு மாத்திட வேணாமோ. ஆனா ஜனகர் அதை பண்ணாமல் வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் இட்டது பேதவை என்பார் அப்படின்னு ஒரு வெள்ளை மனத்தன, வில்லை எடுத்து இப்பிள்ளை முன் இட்டது பேதமை. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைப்பாருன்னா அவர்கிட்ட பேரம் பேசக்கூடாது, அவர்கிட்ட சட்டம் பேசக்கூடாது, அவர்கிட்ட நிர்பந்தங்கள்லாம் பேசக்கூடாது, பட்டன் கல்யாணத்தை பண்ணிடணும், அப்படிப்பட்ட மாப்பிள்ளைனா கிடைச்சிருக்கார் அப்படின்னா. அந்த மாதிரியாக இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாருன்னா அந்த அம்மா என்ன பண்ணணும்னு கேட்டா, உடனே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். இவர்கள் மனசாலையும் நினைச்சுட்டு இருக்கார் இந்த நாயகியானவர். இப்ப பிரகிருதம் இந்த இடத்துலத்துக்கு வருவோம். அந்த குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் அவர் தான் மாப்பிள்ளை. இங்க நாயகி பராங்கூச நாயகி இருக்கார். இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா எத்தனையோ கேள்வி எல்லாம் கேட்டுருக்கான் அந்த தாயார் ஆனவர். அவனுக்கு அழகு இருக்குமா, அவனுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணிக்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்காளே, இவருக்கு கொடுத்துட வேணாமா அப்படின்னு தோன்றது எல்லாருக்குமே. இவ எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இவ என்னென்ன கேட்கிறாளோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. என்னென்ன சொன்னாள் அப்படின்னா, அழகா பிள்ளான்னு சொல்றார், சௌந்தர்ய சௌசீல் சௌந்தர்ய சௌரிய சௌசீல்ய பிரணயித்வ ஐஸ்வர்ய விருத்தவத்வ சர்வஜத்வாதி சர்வகுணாதி விசிஷ்டனாயே அப்படின்னு இருந்தானே ஆகிலும் என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கு, சௌந்தரியம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலேயா சொன்னது, நேத்தே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு பாசுரத்திலேயா சொன்ன எல்லா கல்யாண குணங்களும் எல்லாம் இருக்கு. சௌந்தரியம் சௌரியம், முதல் ரெண்டு பாட்டிலே சௌந்தரியம். சௌந்தரியம்னா தானாக இருக்கக்கூடிய அழகு, ஆபரணங்கள்னாலே திருவாபரணங்கள்னாலே வரக்கூடிய அழகு, இந்த ரெண்டு பாசுரம். அதுக்கு பிறகு சௌரியம், அதுக்கு பிறகு சௌசீல்யம், அதுக்கப்புறம் பிரணயித்வம் ஐஸ்வர்யம், விருத்தம் நல்ல விருத்தம், சர்வஜத்துவம் நல்ல ஞானம். இது ரெண்டு தான் நேற்று பார்த்தோம். இந்த மாதிரி சர்வகுண விசிஷ்டனாச்சே. அப்ப இத்தனையும் இருந்து இவளும் ஆசைப்படுகிறாள் அப்படின்னும் போது அப்படியே கொடுத்து விட வேணாமா? ஆனா கொடுக்கல தாயா. இப்போ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா, அப்படியே மெதுவா யோசிக்கச்சு. அடுத்தது இவர்கள் சொல்லக்கூடிய பாசுரம் இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், இந்த இத்தனை குணங்கள் கொள்ளும் ஒரு நாயகனுக்கு இருக்கக்கூடிய இத்தனை குணங்களை இந்த 1வது பாசுரத்திலேருந்து வரிசையா சொல்றது. அந்த குணங்களையே அடிப்படையா வச்சுதான் இந்த தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் இருக்கு. இந்த பிள்ளான் அருளி செய்தது இல்லையா, சௌந்தரியன்னு ஆரம்பிச்சு இந்த திருவாய்மொழியுடைய சாரத்தை அழகா சொல்லிருக்காருங்க. சௌந்தரிய சௌரிய சௌசீல்ய பிரணயித்வ ஐஸ்வர்யன்னு அதையே அப்படியே அடிப்படையா வச்சு சுவாமி தேசிகன் இந்த தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். அந்த ஸ்லோகத்தை இப்ப பார்த்து விடலாம். வைலக்ஷண்யாத் சமூர்த்தேஹே மகுடமுக மகாபூஷணேர் பூஷிதத்வாத் ஸ்வார்காநேகாயுதத்வாத் பிரளய சகிதயோ ஜீவனே கர்ஷகத்வாத் பவ்யத்வாத்வைஷ்ச சம்பன் நிரவசிகிதயா ஆச்சரிய சேஷ்டத்வ யோகாத் அப்படின்னு ஆரம்பிச்சு பார்க்கிறோம். நம்ம இதுல முதல்ல வைலக்ஷண்யாத் சுமூர்த்தேஹே அப்படின்னு இருக்கு. அதாவது அவனுடைய திருமேனி ரொம்ப விலட்சணமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு முதல் பாசுரம். கருமாணிக்கமலை மேல் அப்படின்னு ஆரம்பிச்சு அவனுடைய திருமேனியை அழகை சொன்னபடியினாலே முதல் பாசுரத்திலே ஆச்சரியமாக சொன்னபடியினாலே கருமாணிக்கமலை மேல் மடித்தடம் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண் கை உந்தி கால் உடை ஆடைகள் செய்யபிரான் அப்படின்னா சாதிச்சிருக்க. அதனால வைலக்ஷண்யாத் சமூர்த்தேஹே அப்படின்னு இருக்கு. அடுத்து 2வது திருவாபரணத்தினாலே வரக்கூடிய அழகு அப்படின்னு சொல்றபடினால மகுடமுக மகாபூஷணேர் பூஷிதத்வாத். மகுடம் அப்படின்னு கிரீடம் முதலாக மின்னு நீழ்முடி ஆரம் பல்கலந்தான் உடை எம்பெருமான் அப்படின்னு 2வது பாசுரத்திலே சொன்னபடியாக திருவாபரணத்தினாலே வரக்கூடிய அழகு. 3வது சௌரியம் இருக்குமா அவனுக்கு அப்படின்னா ஸ்வார்க அநேக ஆயுதத்வாது. சக்கரம் திருவாழி திருச்சங்கம் முதலான ஆயுதங்களை ஏந்தி இருப்பதற்கே ஒரு சௌரியம் வேணும் முதல்ல. ஆனால் எம்பெருமான் அப்படிப்பட்ட திருவாபரணங்களை திருவாயுதங்களை எல்லாம் ஏந்தி செழுங்கதிர் ஆழி முதல் புகழும் பொறுபடை ஏந்தி போர்ப்புக்கு அசுரரை கொன்றுவித்தான் அப்படின்னு. இந்த பொறுபடை ஏந்திங்கிற அழகானது, ஆயுதங்களை ஏந்தி இருக்கிறானே. சக்கராயுதத்தை யாராலையும் தரிக்கவே முடியாது, முதல்ல கண்ணால பார்க்கவே முடியாது சக்கராயுதத்தை. ஆனா எம்பெருமான் அதை ஏந்தி இருக்கான். அந்த பொறுபடை ஏந்தி அசுரரை எல்லாம் ஜெயித்திருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அடுத்தது என்ன கேட்டானா பிரளய சகிதையா அப்படின்னு, அதாவது நல்ல குணவானாக இருக்கணுமே. இதெல்லாம் இருக்கட்டும், அழகெல்லாம் இருக்கட்டும், சௌரியம் எல்லாம் இருக்கட்டும், நல்ல குணம் உண்டா அப்படின்னா அவனுடைய ஆபத்சகத்துவம் அப்படிங்கிற குணம் பிரளயத்திலேயே தெரிகிறது. எல்லாரையும் வைத்து காப்பாற்றினவன், காப்பாற்றுவதே சுபாவமாக, ரட்சணமே சுபாவமாக உடையவன் அப்படின்னு சொல்றத பிரளய சகிதையா அப்படின்னு சொன்னார். ஏனா மூவுல குண்டுமே தேவவீரான் நாலாவது பாசுரத்தில் இருக்கிறபடினாலே உஜ்ஜீவனே கர்ஷகத்வாத் பவ்யத்வாத்யைஷ்ச அப்படி. ஆனால் அவனை ஏற்கனவே தெரியாதே அப்படின்னு சொல்லும் போதுதான் புனையிடையும் அணிவும் ஆடையுடையும் புதுக்கணிப்பும் முனைவன் மூலகாளியப்பன் திருவருள் மூழ்கினலே அப்படின்னு அவனுடைய திருவருளே மூழ்கி இருப்பவள் இவள் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆனா அதுக்கு மேல சில சந்தேகங்கள்லாம் வந்தது. எப்படி அவன் திருவருள் மூழ்கி இருக்காள் இவள், அதாவது அவனோட கலந்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டான் தோழிகள்லாம். அதுக்கு என்ன அடையாளம்னா புனையிடையும் அணிவும் ஆடையுடையும் புதுக்கணிப்பும் இதெல்லாம் அடையாளம் சொன்னா அதை ஒத்துக்கலாவா அம்மா? அப்ப அடுத்ததாக கமுகின் நான்மனம் போல இவள் திருப்பவளம் அப்படின்னு இவளுடைய திருப்பவளம் இருக்கக்கூடியதை சொல்றான். ஆனால் அதுக்கு மேல கேள்வி கேட்டிருந்தா சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்போ அவனுக்கு அத்தனை பிரணயத்துவம் உண்டா அப்படின்னு கேள்வி வரைச்ச. அப்போ பிரணயத்துவம் உண்டு அப்படின்னு பவ்ய அத்வாத்யேச்ச அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து கண்ணபிரானாக அவதாரம் பண்ணி எல்லாருக்கும் ஆசிரியர்களுக்கெல்லாம் தன்னை கொடுக்கக்கூடியவராக எம்பெருமான் இருக்கிறபடியினாலே அப்படின்னு சொல்லி இன்னும் ஆதிபதத்தினாலே இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் போன 2 பாட்டுகளே சொன்னது சம்பன் நிரவதிகத்தையா ஆச்சரிய சேஷ்டத்வ யோகாது என்பதாக அங்கே நிரவதிகமான சம்பத் உடையவன் அப்படின்னா சொல்றார். இந்த 2 பாட்டுல சம்பன் நிரவதிகத்தையா அதாவது வேத வைதிகர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம், வைதிக அனுஷ்டானங்கள் நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறபடினாலே நல்ல தத்துவஜானமும் நல்ல விருத்தமும் இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்த இந்த இடத்துல சம்பன் நிரவதிகதையா அப்படின்னு சொல்லச்சா சம்பத்து அப்படிங்கிறது வைதிக அனுஷ்டானங்களுக்கு வேண்டிய சம்பத்து மாத்திரம் இல்லாமல் வேதமே ஒரு சம்பத்து தான், அனுஷ்டானமே ஒரு சம்பத்து தான். அந்த மாதிரி வைதிகர்கள் நிறைஞ்சிருந்தா அதுவே அந்த ஊருக்கு ஒரு பெரிய சம்பத்து தான். அப்படிப்பட்ட சம்பத்தை உடையவன் எம்பெருமான், இந்த ஊர் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லி கடைசியில ஒரு விஷயம் சுவாமி தேசிகன் சொல்றார், ஆச்சரிய சேஷ்டத்வயோகாது ஆச்சரியமான திவ்ய சேஷ்டை உடையவன். இத்தனையும் உடையவன் குற்றாற்று திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் அப்படின்னு இருக்கொள்ளியோ, அதனால மாயப்பிரான் அப்படிங்கிறதுதான் ஆச்சரிய சேஷ்டன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சாதிக்கிறார். மாயம்னாலே ஆச்சரியம் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால இந்த பாசுரத்திலே கடைசி பாசுரத்திலே ஆழ்வார் சொல்ல போறது நின்ற மாயப்பிரான் சொல்லப்படுபடினாலே ஆச்சரிய சேஷ்டையை உடையவன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஆச்சரிய சேஷ்டைன்னு சொல்லும்போது இதுல உள்ளுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கு. அவனுடைய திருநாமம் இது ஆச்சரிய சேஷ்டை உடையவன் அப்படிங்கிற திருநாமம். அந்த திருநாமத்தை சொல்ற இத்தனை உடையவன் அப்படின்னு அது வெறும் திருநாமம் மாத்திரம் இல்லாமல் அங்க உள்ளுக்குள்ள இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டா இவன் ஒரு ஆச்சரியமான சேஷ்டை ஒண்ணு பண்ணி இருக்கிறான், என்னன்னு கேட்டா இவளோடு நாயகியோடு கலந்தருளி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்ல போறான். அதாவது இப்ப தாயார் என்ன கேட்கிறார் அப்படின்னு கேட்டான்னா எல்லாம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரியாக அவ கிட்ட தாயார் சொல்ற சௌந்தரிய சௌரிய சௌசீல்ய பிரணயத்வ ஐஸ்வர்ய விருத்தவத்வ சர்வஜத்வாதி சர்வகுண விசிஷ்டனாய் இருந்தானே ஆகிலும் இங்கு பிரவர்த்தமான மனத்தை தவிர்க்கை ஈடல்ல என்ன இருந்தா கூட அப்படின்னு இழுப்பா சுசமயம். நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா கூட அப்படின்னு இழுக்கிறான். ஏன்னா அவ ஒரு முடிவு பண்ணியிருக்கான், ஏற்கனவே வேற யாரோ பிள்ளையெல்லாம் பார்த்து வச்சிருக்கான், அவ பெரியவாள்லாம் பார்த்து முடிவு பண்ணியிருக்கான். அப்போ அப்படி தாயார் அப்படி இழுக்கச்ச அந்த சகிகள் சொல்றா தாயார்கிட்ட, அன்னமீர் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா எம்பெருமானோடு சம்ஸ்லேஷம் நடந்து விட்டது இவளுக்கு, அதனால இனிமே பண்ணுவதற்கு ஒன்றும் கிடையாது. அதுதான் நீங்க ஏற்கனவே சொன்னீங்களேன்னா சொன்னா நீங்க நம்பலையே அப்படின்னா நம்பும்படியா நீங்க சொல்லலையே அப்படின்னா இப்ப சொல்றேன் கேளுங்கோ. அன்றி மற்றோரு பாயமன் இவள் அந்தந்துணாய் கமழுதல் குன்றமாமணி மாட மாளிகை கோலக்குழாங்கள் மல்கி தென்திசை திலதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருள் இவள் நேர்பட்டதே, அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் இவளுக்கு பூர்ணமாக வாய்த்து விட்டதே அப்படின்னு அழகாக சொல்றேன். இதுதான் நீங்க ஏற்கனவே சொன்னீங்களே அப்படின்னா நான் சொன்னேன், அதுக்கு ஏதோ அடையாளங்கள்லாம் சொன்னேன், அதுக்கு நீங்க ஏதோ அன்னிதா சித்தி இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு சொல்றங்கோ. இப்போ ஒரு அடையாளம் சொல்றேன் கேளுங்க. அன்றி மற்றோர் உபாயமன், இது தவிர வேற விதத்துல இது சம்பவிக்காது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா இவள் அந்தந்துழாய் கமழுதல். இவள் திருமேனியிலே ஆச்சரியமான திருத்துழாய் வாசனை வீசுகிறது. அது எப்படி வரும்? திருத்துழாய் வாசனை இவள் திருமேனியிலே பார்த்தோமானால், இந்த நாயகியுடைய திருமேனியிலே ஆச்சரியமான திருத்துழாய் வாசனை இருக்கே, இது வேற எப்படி வரும்? அன்றி மற்றொரு உபாயவன். இது தவிர வேற எந்த விதத்திலே இது வந்திருக்க முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அதனால குட்டநாட்டு திருப்புலியூர் எம்பெருமான் திருவருளாம் இவள், அந்த மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டது. அந்த எம்பெருமானுடைய திருவருளுக்கு இவள் விஷயமாக இருக்கிறாள். திருவருள் இவளுக்கு கிடைத்திருக்கு. எம்பெருமானை இவள் அடைந்திருக்கிறாள். அது தவிர வேற விதத்திலே அந்த திருத்துழாய் வாசனைங்கிறது வேற எப்படி வரும்? எம்பெருமானோடு கலந்திருந்தாதானே திருத்துழாய் வாசனை வர முடியும், இல்லாவிட்டால் வர முடியாது. குன்றமா மணிமாட மாளிகை கோலக் குழான்கள் மல்கி தென்திசை திலதம்புரை குற்றநாட்டு திருப்புலியூர். அந்த திருப்புலியூரை பற்றி அந்த திவ்ய தேசத்திலே குன்றமா மணிமாட அப்படின்னு குன்றம் போல இருக்கக்கூடிய, பர்வதம் போல இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் எல்லாம் இருக்கா. அதாவது பிராகாரங்கள், மாளிகைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையிலே இருக்கச்ச. கோலக் குழாங்கள், அந்த மாளிகைகள்லாம் வரிசையா குழாங்களா இருக்கா. இந்த அக்ரஹாரத்தெல்லாம் பார்த்தோம்னா ஆமெல்லாம் வரிசையா இருந்துருக்கும். ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்து இருக்க மாதிரி இருக்கும் வரிசையா. அந்த மாதிரி வரிசையாக அழகாக எத்தனையோ கிரகங்கள், உயர்ந்ததாக கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊர்கள்லாம் பார்த்தோம்னா, பழைய காலத்து அமைப்புல பார்த்தோம்னா ஒரு தெரு இருக்கும், அந்த தெருவுல நடுவுல கோயில் இருக்கும், அந்த கோயில்ல ரெண்டு பக்கமுமே கிரகங்கள் இருக்கும், வரிசையா கிரகங்கள் இருக்கும். பெருமாள் வந்து கோயில்ல இந்த புறப்பட்ட அந்த வீதியில ஏறினார்னா ரெண்டு பக்கமும் மனுஷர்கள் செவிப்பார்கள். அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி அந்த பக்கமா போனார்னா அந்த அமைப்பே அழகான அமைப்பு. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் அமைக்க முடியுமா அப்படின்னு தெரியல. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா என்ன? அவன் அவங்கதான் எங்கெங்க பார்த்து இப்படி பார்த்து அப்படி பார்த்து கிழக்கு பார்த்து மேற்க பார்த்து ஏதோ அவெல்லாம் கட்டிக்கணும். ஆனால் பழைய அக்ரஹாரங்கள்லாம் எடுத்து பாருங்க, பழைய திவ்யதேசங்கள் பழைய அக்ரஹாரங்கள்லாம் போய் பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். நடுவுல கோயில் இருக்கும், கோயிலுக்கு ரெண்டு பக்கம் கிரகம் இருக்கும், பெருமாள் நடுவுல அழகா பவனையோட திருப்பி அழகா போவேன். இப்படிதான் காஞ்சிபுரத்துல இருக்கு. இப்படிதானே சின்ன சின்ன ஊர்கள்லாம் கூட, கிராமங்கள்லாம் கூட அப்படிதான் இருக்கும், கோயில் இல்லாத இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இந்த குற்றநாட்டு திருப்புலியூர்ல எப்படி இருக்குன்னா, குன்றமா மணிமாட மாளிகை கோலக்குழாங்கள் மல்கி. குழாம்னா வரிசைன்னு அர்த்தம், கோலம்னா அழகான அர்த்தம். அந்த மாட மாளிகையினுடைய வரிசைகள்லாம் ரொம்ப அழகா, ரெண்டு பக்கம் அழகா ஒண்ணுக்கு ஒண்ணு கோர்த்துண்டு ரொம்ப அழகா இருக்கா. நடுவுல அந்த எம்பெருமானுடைய அனுகிரகங்கிறது அந்த தெரு முழுக்க இருக்கு. நேர பெருமாள் சன்னதி இருக்குமா, அந்த பெருமாளுடைய கட்டாட்சத்துலாம் அந்த ஊரே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பெரிய ஊரா இருந்தா எப்படி இருக்குன்னு கேட்டான்னா, சுத்தி மாட வீதி, பெருமாளை சுத்தி முதல் சீரகத்துல இருக்கு இல்லையா, பெருமாளை சுத்தி முதல் மாட வீதி, ரெண்டாம் மாட வீதி, மூணாம் மாட வீதி, அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் சுத்தி பெருமாளை சுத்தி. அப்ப நடுவுல பெருமாள் இருக்க, சுத்தி ஜனங்கள்லாம் இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு இருக்கும். இல்ல நடுவுல பெருமாள் இருக்கார், ரெண்டு பக்கமும் வீடு கட்டிருந்து ஜனங்கள்லாம் இருந்துட்டு இருக்காள், பெருமாளுடைய கடாட்ச பாத்திரமாக இருந்துட்டு இருக்காள், அப்படிதான் இருக்கும். இப்படிதான் அமைப்பு. ஆலயம் இல்லாத ஊர்ல, கோயில் இல்லாத ஊரில் குடி வாழாதே அப்படின்னு பிராச்சீனமான ஒரு வார்த்தையே இருக்கு, பழமொழியே இருக்கு. ஆலயம் தோழுவது சாலவும் நன்று அப்படின்னு. ஊருன்னா முதல்ல கோயில் வந்துடும், அதுக்கப்புறம் தான் ஜனங்களே வருவான், அப்படி இருக்கும். அப்படியாக குன்றமா மணிமாட மாளிகை கோலக்குழாங்கள் மல்கி தென்திசை திலதம்புரை குற்றநாட்டு திருப்புலியூர். தெற்கு பக்கத்துக்கே, தென் திசைக்கே ஒரு திலகமாக இருக்கான். திலதம்னா திலகம், புறைனா அது போல இருக்கு அப்படின்னு. தெற்கு பக்கம் இந்த திவ்ய தேசம் இருக்கிறபடினாலே தட்சிணை திசைக்கே ஒரு திலகமாக இருக்கக்கூடிய இந்த குற்றநாட்டு திருப்புலியூருக்கு அந்த தென்திசை திலகம் அப்படிங்கிறது பல திவ்ய தேசங்களுக்கு சொல்றது உண்டு. சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்துக்கு எல்லாம் சொல்லிருக்காரு. அந்த மாதிரி குற்றநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம், அந்த திருப்புலியூரிலே எழுந்திரில் இருக்கக்கூடிய மாயப்பிரான் ஆச்சரிய சேஷ்டிதரான எம்பெருமானுடைய திருவருளாம் இவள் நேர்பட்டதே அப்படின்னு, அதை இவள் அடைந்தாள் அப்படின்னு. அன்றி மற்றோர் உபாயம் இவள் அந்தந்துழாய் கமழ்தல் என்று அவர்களும் கூட இசைவதோர் அடையாளத்தை சொல்லிக் கொண்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரானோடே இவள் புணந்தருளினாள் என்றும் சொல்லுகிறாள் அப்படின்னு. முன்னாடியே இந்த விடயத்தை சொன்னா கூட தாயார் ஒத்துக்கல. ஆனா தாயாரும் திருத்தாயாரும் ஒத்துக்கும்படியான ஒரு அடையாளத்தை ஒன்று சொல்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்துராய் கமழுதல் அப்படின்னா வாஸ்தவம் தான். ஏன்னா அந்த திருத்துழாய் வாசனைங்கிறது இந்த தாயார் இருக்கிற இடத்துக்கு வந்துருக்கு, அது எத்தனையோ தூரம் திருத்துழாய் வாசனை வீசும் அல்லவா. அப்போ அவர்களும் ஒத்துக்கொள்ள வேணும் அப்படின்னா அதனால நின்ற மாயப்பிரானோட இவள் புடந்தருளினான் சொல்றபடினாலே இனி தாயாருக்கு வேற வழி கிடையாது, அவள் ஒத்துக்கொண்டாள் அப்படிங்கிறதாக இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அன்றி மற்றொரு பாயவன் இவள் அந்தந்துழாய் கமழுதல் குன்றமாமணிமாட மாளிகை கோலக்குழாங்கள் மல்கி தெண்டிசை திலதம்புரை குட்ட நாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் மேற்பட்டதே. ஆண்டாள்லாம் பகுவிதமாக ஆசைப்படக்கூடிய விஷயம் இது. எம்பெருமானுடைய வனமாலை மாதிரி எம்பெருமானுடைய துளசி மாலையை கொண்டு வந்து என் உடம்பிலே நீங்கள் புரட்டினீர்களானால் அவனுடைய அந்த துளசி மாலை வாசனை என் உடம்பிலிருந்து வர வேணும் அப்படின்னு நாச்சியார் சொல்றார். நாற்றத் துழாய்மடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ அப்படின்னு திருப்பாவையில 10வது பாசுரத்துல வியாக்கியானத்துல இந்த பாசுரத்தை எடுத்திருக்கான். அன்றை மற்றொரு பாயமன் ஏன்னா அங்கேயும் சொல்றா, அங்கேயும் அந்த பெண்ணுடைய திருமேனியிலே, அங்க ஒரு கோபிகாஸ்ரீ படுத்துன்னு இருக்காரு இல்லையா ஆயர்குல பெண், அவளுடைய திருமேனியிலே இந்த வாசனை வீசுகிறது அப்படின்னு வச்சிருந்து அழகா சொல்றான். எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைத்திருத்து அப்படின்னா அப்ப அதனுடைய வாசனை நம்ம கிட்ட இருக்கலாமே. ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா தாயார் சன்னிதியில கைங்கரிய வராள் இருக்க அழியும், அவள் நிறைய மஞ்சகாப்பெல்லாம் கொடுக்குறவா, அவளுடைய வஸ்திரம் எல்லாமே மஞ்சளாவே இருக்கும், எல்லாம் மஞ்சகாப்பு கொடுத்து கொடுத்து துணியெல்லாம் மஞ்சளாயிடும். இந்த மஞ்சளா இருக்க ஒரு நல்ல பழப்பழம் துணி வேண்டாமா அப்படின்னா இது எம்பெருமானுடைய தாயாருடைய திருவருள் அப்படிங்கிறது தெரியுறதோ இந்த துணியில. இது மஞ்சளா இருந்தா இவ தாயார் சந்திலேருந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரியுறதோ, அது இருந்துட்டு போட்டோமே அந்த காப்பு மஞ்சகாப்பு எடுத்துட்டு தாயார் சந்தி கொடுத்த மஞ்சள் காப்பு எடுத்து வஸ்திரத்துல முடிஞ்சின்றார் ஒருத்தர். அப்பதான் நான் கேட்டேன், இது எதுக்கு வஸ்திரத்தை முடிஞ்சுக்க மஞ்சள் ஆயிடுமே அப்படின்னா, மஞ்சள் ஆகட்டவே தான் கொஞ்ச நாள் இதை நான் பார்த்துட்டு இருக்கேன் தாயார் காப்பு மஞ்சள் காப்பு அப்படின்னு. அந்த மஞ்சள் போற வரைக்கும் ஒரு 10 நாள் இருக்குமா, இருக்கட்டும் 10 நாள் மஞ்சள் போற வரைக்கும் நான் போய் தாயார் போய் சேவிச்சேன், தாயாருடைய மஞ்சள் காப்பு இது அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன், அது இருக்கட்டமே தான் முடிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இது பெரிய பாக்கியம் இல்லவா, இவள் நேர்பட்டதே, இவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே, இவள் வாய் பெற்றாரே அப்படின்னு. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்துல ஆச்சரிய சேஷ்டத்துவ யோகாத் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருநாமம் மாத்திரம் இல்லாமல் இவளுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்கான் எம்பெருமான், அப்படிப்பட்ட ஆச்சரிய சேஷ்டையை உடையவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இதுல தெரியுது. ஆகையினாலே திருத்தாயார் அதை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு நம்ம பிடிக்கலாம். இதை இப்பொழுது அடுத்த பாசுரம், அதாவது பலஸ்ருதியா இருக்கக்கூடிய பாசுரம். நேர்பட்ட நிறை மூவுலகுக்கும் நாயகன் தன்னடிமை நேர்பட்ட தொண்டன் சடகோபன் சொல் நேர்பட்ட தமிழ் மாலையாயிரத்துள் இவை பத்தும் நேர்பட்டார் அவர் நேர்பட்டார் நெடுமார்க்கடிமை செய்யவே. இந்த பாசுரத்துல நேர்பட்ட வந்திருக்கு, அதாவது இந்த தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பத்தும் நேர்பட்டார் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 1000த்துல இந்த 10 பாட்டையும் யார் நேர்பட்டாரோ அவர்கள் நேர்பட்டார் நெடுமார்க்கடிமை செய்யவே அப்படின்னு. அவர்கள்லாம் இந்த 10 பாசுரத்தையும் யார் நேர்பட்டார்னா கிட்டினவர்கள் அர்த்தம். இந்த 10 பாசுரத்தையும் யார் அபிஜிக்க பாக்கியம் பண்ணினார்களோ, இந்த 10 பாசுரத்தையும் யார் சொல்லுகிறார்களோ, இந்த 10 பாசுரமும் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் நேர்பட்டார். எதுக்கு நேர்பட்டார்னா நெடுமார்க்கு அடிமை செய்யவே அப்படின்னு, சர்வேஸ்வரனான எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு அவர்கள் வாய்த்தவர்கள் அப்படின்னா. இந்த திருவாய்மொழியை அபியாசம் பண்றவர்கள் அவர்களுக்கு பெரும் பகவத் கைங்கரியம் அப்படிங்கிறது நன்றாக வாய்க்கும். இந்த திருவாய்மொழி யாருக்கு வாய்க்கிறதோ அவர்களுக்கு பகவத் கைங்கரியம் சிறப்பாக வாய்க்கும் அப்படின்னு சுருக்கமாக அர்த்தம் சொல்லலாம். அதனால 1000த்துள் இவை பத்தும் சடகோபன் சொல் நேர்பட்ட தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பத்தும் நேர்பட்டார் அவர் நேர்பட்டார் நெடுமாறு கடுமை செய்யவே. அதுவும் எம்பெருமான் ஆசிரித வியாமோகன் ஆச்சு. நெடுமால், மால்னா ஆசிரித வியாமோகம், வியாமோகம் உடையவர், மால்னா ஆசை உடையவர். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவனுக்கு அலபிய லாபம் போலே பிரியாதாயகராய்கொண்டு அடிமை செய்ய பெறுவார் என்றபடின்னு சாட்சா சுவாமி சொல்றார். அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது நமக்கு பெரிய லாபம் அப்படின்னு நினைச்சு, பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைச்சு நாம போக, எம்பெருமான் ரொம்ப ஆசையோடு கூட நீங்க வந்திருக்கிறது எனக்கு லாபம் அப்படின்னு அவன் நினைக்கும்படியாக இருக்கான். அந்த அளவு வியாமோகம், அந்த அளவு ஆசை. உன் கையால கொடுக்கறது எனக்கு பாக்கியம் அப்படிலாம் சொல்ற மொழி. அந்த மாதிரியாக உன் கையால நீ கைங்கரியம் பண்ணுவது எனக்கு ரொம்ப பாக்கியம், நீ சொல்ல கேட்பது எனக்கு பாக்கியம் அப்படின்னு பெருமான் நினைக்கிறானா, அந்த அளவு ஆசையை உடையவன் அவன். அதுதான் அந்த நெடுமால் அப்படின்னு தீர்க்கமான வியாமோகத்தை உடையவன். ஆசிரித விஷயத்தில் தீர்க்க வியாமோகத்தை உடையவனான சர்வேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு வாய்த்தவர்கள் அவனுக்கு அலபிய லாபம் போலே. அலபிய லாபம்னா கிடைக்காது, கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ கிடைக்காது. நித்திய சூரியன்லாம் இருந்தா கூட இந்த திருவாய்மையை அபியாசம் பண்ணவரை நேர் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணால் பெருமாள் ஏதோ கிடைக்காது, தனக்கு ஏதோ புதுசா கிடைச்சா மாதிரியாக பிரியா ஆதா ஏகராய்கொண்டு அடிமை செய்ய பெறுவார், எம்பெருமானுக்கே பிரீத்தி தான் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுவார் அப்படிங்கிறது இதற்கு பலன். அப்புறம் இந்த தமிழ் மாலை ஆயிரத்தில் இவை பத்தும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நேர்பட்ட நேரை மூவலகுக்கும் நாயகன் தன் அடிமை நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல். நம்மாழ்வா தன்னை பற்றி சொல்ற, எம்பெருமானுடைய தொண்டர், நேர்பட்ட தொண்டர், எம்பெருமானுக்கு தொண்டராக வாய்க்கப்பெற்று வந்தோம். இங்க நேர்பட்ட நாலு இருக்கு, ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். முதல்ல நேர்பட்ட அப்படின்னு சொல்றது, 4 இல்ல 5 இருக்கு. நேர்பட்ட முதல்ல நேர்பட்ட அப்படிங்கிறது பெருமாளுக்கு, 2வது நேர்பட்ட அப்படிங்கிறது சுவாமி நம்மாழ்வாருக்கு, 3வது நேர்பட்ட அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழிக்கு, 4வது நேர்பட்ட அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியை யார் அபியாசம் பண்றாரோ அவர்களுக்கு. கடைசியில பலன் என்னன்னா, அவர்கள் நெடுமார்க்கு அடிமை செய்யவே நேர்பட்டார் அப்படின்னு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு பாக்கியம் பண்ணவர்களாக வாய்த்தவர்களாக ஆகிறார்கள். ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல பெருமாளுக்கு என்ன கேட்டா, நேர்பட்ட நிறை மூவுலகுக்கும் நாயகன் அப்படிங்கிறது. நிறை மூலகம்னா பூர்ணமான இந்த 3 லோகத்துக்கும் நேர்பட்ட நாயகன்னா வாய்க்கப்பெற்ற நாயகன் அப்படின்னு அர்த்தம். இந்த மூவுலகம் அப்படின்னு சொன்னதுக்கு இங்க இந்த மூவுலகம் மாத்திரம் அர்த்தம் இல்லை, ஏன்னா அகிலாண்டு கோடி பிரம்மாண்டங்களுக்கும் நாயகன். அதனால பொதுவாகவே திருவாய்மையில மூவுலகம்னு வந்தாலே சேத்தனம் அச்சேதனம் இந்த மாதிரி 3 திரிவித சேத்தனா சேத்தனங்கள் அப்படின்னு எடுத்துருவாங்க. 3 விதமான சேத்தனா சேத்தனங்களை தான் மூவுலகம்னு சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கிற வழக்கம் எல்லா இடத்துலையுமே அப்படிதான். அதனால அசங்கியாத சர்வ சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் அப்படின்னு எல்லாம் நேர்பட்ட நாயகன் நன்றாக வாய்த்த சுவாமி 3 லோகங்களுக்கும் சர்வ சேத்தனா சேத்தங்களுக்கும் சுவாமியாக வாய்க்கப்பெற்றவன் எம்பெருமான் அப்படிங்கிறது முதல் விஷயம். வாய்க்கப்பெற்றவன் அப்படின்னு கேட்டா, சுவாமித்துவங்கிறது எம்பெருமானுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பாக்கியமா எது கிடைச்சதோ அதுதானே எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எம்பெருமானுக்கு இந்த 3 லோகத்துக்கும் நாயகனாக 3 லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருப்பது அப்படிங்கிறது அவனுக்கு வாய்த்து இருக்கான், ஆச்சரியமாக இருக்கு, கிடைச்சிருக்கு அப்படின்னு. இது என்ன கிடைச்சிருக்குங்கிற ஏதோ கிடைக்காது கிடைச்ச மாதிரி சொல்றீங்க, அவன் தானே நாயகன், அனாதி காலமாக அவன் தானே ஈஸ்வரன், ஏதோ புதுசா அவனுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றீரே அப்படின்னா சொல்றாரு. அனாதி காலமா அவன் தான் ஈஸ்வரன், ஆனா கூட ஒவ்வொரு சமயத்திலும் அவனுடைய ஈஸ்வரத்துவத்தை நாம் யோசிச்சு பார்த்த போது புதுசு புதுசா இருக்கான். ஆக இப்படியெல்லாம் பகவான் சிருஷ்டி பண்றானே, இப்படியெல்லாம் ரட்சணம் பண்றானே, இப்படியெல்லாம் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா ஆளுமை, அவனுடைய ஆளுமை இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு நினைச்சு பக்தர்கள்லாம் என்ன பண்றாலும் புதுசு புதுசாக அவனுடைய ஈஸ்வரத்துவத்தை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட ஈஸ்வரத்துவம் அவனுக்கு வாய்க்கிறது. ஒவ்வொரு சமயம் பக்தர்கள் கொண்டாடும்படியான புது புது விதமான ஈஸ்வரத்துவங்கிறது எம்பெருமானுக்கு அப்பப்போ இருக்கிறபடியினாலே நேர்பட்ட நிறை மூவலகுக்கும் நாயகன் அப்படிங்கிறார். அதாவது இங்க சாட்சா சுவாமியுடைய வரி அப்படியே படிக்கிறேன். நித்தியமாக இருக்கிற ஈஸ்வர சம்பந்தத்தை காதா சிற்க பலத்தை சொல்லுமா போலே வாய்ப்பாக சொன்னது. நித்தியமா எப்பவுமே ஈஸ்வரன் நாயகன் தானே, ஈஸ்வரத்துவம் வாய்த்திருக்குன்னு எப்படி சொல்லலாம்னு கேட்டா, அவனுடைய சீர்மையை அறிந்து அனுசந்திப்பார்க்கு பிரதிக்ஷணம் நவனோமாய்க்கொண்டு இது மகாநிதி லாபம் போலே இருக்கும் எண்ணுமத்தாலே என்னும் கருத்தாலே. ஈஸ்வரத்துவத்தை, எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவத்தை ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவிக்கிறவார் கல்யும். அவளுக்கு புதுசு புதுசா இருக்குமாம். அதனால எம்பெருமானுக்கு இப்படியெல்லாம் வாய்த்திருக்கே, இப்படியெல்லாம் ஈஸ்வரத்துவம் வாய்த்திருக்கே அப்படின்னு அவ அனுபவிக்கிறான். அதனால அந்த கருத்தாலே சொல்லுகிறார், மேற்பட்ட நிறை மூவலகுக்கும் நாயகன் தன்னடிமை. அந்த அடுத்து ஆழ்வார் பற்றி சொல்லணும். அந்த நாயகன் எம்பெருமான் இருக்கானே, இதுக்கு இன்னொரு ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. திரைலோக்கியமபிநாதேன ஏனஸ்யா நாதவத்திரம் என்கிறபடியே காங்கிதாதிக வரிசையாய் கொண்டு வாழ்த்திருக்கிற சுவாமியை உடைய அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல திரைலோக்கியமபிநாதேன ஏனஸ்யா நாதவத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தசரத சக்கரவர்த்தி ஒரு சமயம் சபையை கூட்டி ராவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னார். உடனே ஜனங்கள்லாம் சரின்னு சொல்லிட்டான் ஏக குரல்ல. தசரத சக்கரவர்த்திக்கு சந்தேகம் வந்துருத்தோம், என்னடா அது நம்மளை காட்டிலும் ரொம்ப விசேஷமா ஜனங்க காத்துன்னு இருக்காளே அப்படின்னா. அப்ப ஜனங்கள் சொல்றா, திரைலோக்கியமபி நாதேன ஏனஸ்யான் நாதவத்தரம், ஸ்ரீராமன் நாதனாக இருந்தால் இந்த மூணு லோகத்துக்கும் விசேஷ பாக்கியம் விட்டாரா. உம்ம ராஜ்யத்துல ஒன்றும் குறவில்லை, நீர் இருக்கும் போதும் இது நாதவத்து, ஆனா ஸ்ரீராமன் வந்தா நாதவத்தரம், உம்ம காட்டிலும் சிறப்பா இருக்கும், அதுக்காக காத்துன்னு இருக்கும்னா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவம் அப்படிங்கிறது வாய்த்ததுன்னா அது பரவபாக்கியம் அப்படின்றபடியாக இருக்கு நமக்கு. நேர்பட்ட நிலை மூவலகுக்கும் நாயகன் தன்னடிமை. நேர்பட்ட அந்த ஈஸ்வரனுடைய அடிமை, நேர்பட்ட ஈஸ்வரனுடைய தாசத்துவம் அப்படிங்கிறது ஆழ்வாருக்கு வாய்த்திருக்கிறதாம். இப்போ அதனாலே அந்த நாயகன் தன்னடிமை நேர்பட்ட சடகோபன். எப்படிப்பட்ட அடிமை இருக்குன்னா, தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்ற, தாச 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 தாசன், அந்த அளவு அடிமையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். அதாவது லோகங்களுக்கு அவன் சேஷியாக வாய்த்தாய் போலே அவனுக்கு இவர் சேஷமாக வாய்த்தார்னு அழகா சொல்றார் சாட்சா சுவாமி. எம்பெருமானுக்கு எப்படி சுவாமித்துவம் அப்படிங்கிறது நேர்பட்டு இருக்கோ வாய்த்து இருக்கோ, அந்த மாதிரி எனக்கு சேஷத்துவம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குங்கிற ஆழ்வார். நமக்கு ஈஸ்வரத்துவம் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு தாசத்துவம் அப்படிங்கிறது எனக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாயகன் தன்னடிமை நேர்பட்ட சடகோபன். அந்த வாய்க்கும் போது சாதாரணமா இல்லை, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான்னா, தாச 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 தாசராக இருக்கு, அந்த அளவு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த அளவு விசேஷமாக இருக்கிறது தாசத்துவங்கிறது அப்படின்னு. நாயகன் தன்னடிமை நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல் நேர்பட்ட தமிழ் மாலை. அந்த சடகோபன் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய சொல் அது நேர்பட்ட தமிழ் மாலை. நம்மாழ்வாருடைய வார்த்தையினாலே சொல் அப்படின்னா அவருடைய சீசுக்தி, அவருடைய திருவாய்மொழி. அதனால நேர்பட்ட அப்படின்னா வாய்த்ததான அப்படின்னு அர்த்தம். வாய்த்ததான தமிழ் மாலை 1000 அப்படின்னு நம்மாழ்வாராலே வாய்த்தது இந்த தமிழ் மாலை 1000. யாருக்கு வாய்த்ததுன்னா நமக்கு வாய்த்ததுன்னு வச்சுக்கலாம், நம்மளுடைய பாக்கியம். சுவாமி நம்மாழ்வார் அதுவும் நேர்பட்ட நிறை மூவலகுக்கும் நாயகன் தன் அடிமை நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல் நேர்பட்ட தமிழ் மாலை. சடகோபன் சீசுக்தியாலே வாய்க்கப்பெற்றது இந்த தமிழ் மாலை. அது சொல்றார், அதுக்கு எப்படின்னு கேட்டா, மகாநிதி போலே ஜகத்துக்கெல்லாம் அலப்ய லாபமாக வாய்த்ததானது. ஒரு மகாநிதி கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக இந்த லோகத்துக்கெல்லாம் மகாநிதி கிடைத்த மாதிரியாக இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது நமக்கு வாய்த்துக்கு உண்மையிலேயே நமக்கு பெரிய பாக்கியம். இந்த முதல் 2 நேர்பட்ட காட்டிலும் இதுதான் முக்கியமானது. பெருமாளுக்கு நேர்பட்ட ஈஸ்வரத்துவம், ஆழ்வாருக்கு நேர்பட்ட தாசத்துவம், அதெல்லாம் காட்டிலும் மிக முக்கியமானது நமக்கு நேர்பட்ட இந்த தமிழ் மாலை. ஏன்னு கேட்டா, எத்தனையோ புண்ணியங்கள்லாம் பண்ணியிருந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு திருவாய்மொழி அப்படிங்கிறது இப்படிப்பட்ட திருவாய்மொழி கிடைத்திருக்கிறது. மகாநிதி கிடைத்தா போலே, சாதாரண நிதி கிடையாது, மகாநிதி, கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய மகாநிதி கிடைத்தா போலே அலப்ய லாபமாகன்னு சொல்ற, கிடைக்காது கிடைச்சா எப்படியோ அந்த மாதிரி கிடைத்திருக்கிறது நமக்கு. அதனால இந்த திருவாய்மொழியும் நேர்பட்ட தமிழ் மாலை 1000 இவை 10 நேர்பட்டார். இந்த 10 பாசுரமும் நேர்பட்டார் அப்படின்னா भाग्यमा कम भाग्यम अट्टे यार नेटार अभी किटिनवर वायकवर अभी पढ़ अभ्यसिक वायकवर एवरो वोकनों सला यार वायकवोमार्क अड़मे एम्पेमान अड़मे वायकपर अब उपाय वेमान अड़मे पलने अब पिलांसी सुक्ति एवं विध भगवत् सौंदर्यादि गुणानुभव जनित प्रीतियाले भगवत्शेषत्व काष्ठां उपगतरान सडगोपन सुल नेर्पट्ट तमिल माले आयरत्तुल इवै पत्तुम नेर्पट्टवर्गल नेडुमार्क अडिमे सेय्य पेट्रु वाळ्वर एन्गिरार अप्पडिनु मोदल्ल वंदु भगवत्शेषत्व काष्ठां उपगतरान सडगोपन एम्बेरुमानुडैय शेषत्वत्तिले काष्ठैयिल इरुक्कार एना तोंडर 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 तोंडन सडगोपन रोम्ब एल्लै निलैयिल इरुक्कार अदुक्कु कारणम एन्न केट्टा भगवत् सौंदर्यादि गुणानुभव जनित இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கார் இந்த மாதிரியான ஒரு திருவாய்மொழி கிடைக்குமா என்ன கேட்டா சௌந்தரியம் சௌசீல்யம் அதுக்கு அப்புறம் வந்து சௌரியம் அதுக்கு அப்புறம் வந்து சர்வஜ்ஞத்துவம் இந்த மாதிரி ஒரு திருவாய்மொழியில ஒரு குணத்தை சொல்ற அப்படிதான் நாம பாத்துறோம் பொதுவாக ஆனால் இந்த திருவாய்மொழியிலே பார்த்தானா சௌந்தரியாதி சகல கல்யாண குணங்களையும் இதில் அனுபவிச்சிருக்கார் அப்படினு சொல்லும்படியாக இருக்கு ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு குணமாக அனுபவித்து எம்பெருமானே நமக்கெல்லாம் நாயகன் அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமாக அடித்து சொல்லுகிறது அடித்து சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருத்துழாய் பிரசாதம் கிடைத்தால் நமக்கு அதை காட்டும் பரம பாக்கியம் இருக்க முடியாது அந்த நாயகிக்கு கிடைத்தது இருக்கட்டும் நமக்கு தான் பெருமாள் திருவடியிலிருந்து ஒரு திருத்துழாய் எடுத்து நம்ம கையில கொடுத்துட்டான்னு வெச்சுக்கோங்க அப்ப அதை காட்டும் என்ன பாக்கியம்ங்கிறது நமக்கு இருக்க முடியும் அப்படின்னு அந்த அளவு வரைக்கும் காமிச்சு கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான பிரபந்தம் அதனால இந்த பிரபந்தத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு குணமாக சௌந்தரியத்திலிருந்து ஆரம்பித்து இந்த குணத்தை அனுபவித்தால் ஆழ்வாருக்கு எப்படி இருக்கும் அதனால ஆழ்வார் என்ன பண்றார் அதுல சேஷத்துவ காஷ்டையில போய் நிக்கிறார் இப்போ அந்த எம்பெருமான் நின்ற மாயப்பிரான் இருக்கிறானே அவனுடைய தாசன்னு சொன்னா அவருக்கு திருப்தியில தொண்டர் 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 தொண்டன் சடோகபன்னு சொல்லிட்டு இருக்கார் ஏவம் வித பகவத் சௌந்தர்யாதி குணானுபவ ஜனித பிரீத்தியாலே भगवत्शेषत्व काष्ठांगतरान सुरगोपन सोल नेर्पट्ट अप्पडिनु इंद मादिरियाग तमिल माले आयरत्तिले वत्तुम नेर्पट्टवर्गल नेडुमार्क अडिमै सेय्यपेट्रु वाळ्वर एन्गिरार एम्बेरुमानुक्कु कैंगरियम पण्णुवदற்கு वायकपेट्टवर्गளாக एम्बेरुमानुक्के प्रीतिயை கொடுத்துக்கொண்டு ஆனந்தமாக இருப்பார்கள் அப்படினு படிப்போம் அதனால இந்த திருவாய்மொழியிலே என்ன குணத்தை மொத்தமாக சொல்றார் அப்படினா நிஷ்டாம் தாஸ்யே சுகியே பிரகடயதி ஹரிசேத் யதா அஜ்ஞாயிதேனா எம்பெருமானானவன் தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த நிஷ்டையை கொடுக்கிறான் நீங்கள் என்னுடைய தாசர்கள் அப்படின்னு அவர்களுக்கு புரிய வைக்கிறான் புரிய வச்சது மாத்திரமில்லாமல் அதிலேயே ஊறி நிற்கும்படியாக அதிலேயே நினைத்து அவர்கள் திருப்தி அடையும்படியாக அதிலே நினைத்து அவர்கள் சந்தோஷப்படும்படியாக அவர்களுக்கு அப்படி தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் காட்டி அவர்களை அதை ரசிக்கும்படி நீங்கள் தாசர்களாவே இருங்கள் இதற்கு சமம் எதுவுமே கிடையாது என்கிற விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைக்கிறான் அப்படிங்கிறது இதுல தெரிகிறது எப்படியானால் இந்த நாயகி அந்த நாயகியை தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் காட்டி அந்த நாயகியை தன்வசப்படுத்தி ஒரு மாயப்பிரானாக ஆச்சரிய சேஷ்டனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் உண்மையில பார்த்தோம்னா நம்மளை எல்லாம் கூட பெருமாள் வந்து வசப்படுத்துகிறான் பெருமாள் குணங்கள்ல ஈடுபடுறோம் நாம்போ நம்மளாலையும் ஈடுபட முடியுது நம்மளாலையும் அவனை ரசிக்க முடிகிறது அப்படின்னா உண்மையிலே அவன் மாயப்பிரான் தான் ஏன்னா லோகத்துல எத்தனையோ விஷயங்கள் ரசிச்சுன்னு இருக்கும் நம்மள ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாபிஷ்டமான ஒரு மனசு பாபிஷ்டமான ஒரு வாக்கு பாபிஷ்டமான ஒரு சரீரம் இந்த மனசு வாக்கு சரீரத்தை கொண்டு பகவானை கூட அனுபவிக்க முடியுது நம்மளால அப்படி அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை எல்லாம் உடையவன் அப்படிங்கறதை இந்த திருவாய்மொழியிலே சாதித்தார் என்பதாக பார்த்தோம் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்றற்ற தேக்கதிகள் முற்றும் தவிர்ந்த சதிர் நினைத்தால் கொடுமாவினையேன் அவன் அடியார் அடியே கூடும் இதுவெல்லால் விடுமாறு என்பதன் அந்தோ வியன் மூவுலகு பெறினுமே அப்படின்னு அடுத்த திருவாய்மொழியில அந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது எப்படி பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்ல போறார். ஒருவேளை அதுக்குதான் முன்னுரையாக இப்போ உரிய தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரியாக இப்ப கடைசியா ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, நமக்கு மனோவா காயங்கள்ல எத்தனை தோஷம், மனோவா காயங்கள்லே துஷ்ட பிரவருத்தி தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா கூட எம்பெருமான் வந்து தன்னுடைய தாசர்களாக நம்மளை நிலைநிறுத்தி வச்சிருக்கான். இது தாசர்களை தன் அடிமையிலே நிலைநிறுத்தி வைக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு, அதைத்தான் அடுத்ததுலயே நெடுமார்க்கு அடிமை செய்வேன் போல அவனை கருத வஞ்சித்து நான் அடிமை செய்கிறே போல இருந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து என் தடுமாற்றற்ற தீக்கதிகள், ஆனால் எம்பெருமான் என்னை ஏற்று அவனை அடிமை செய்வேன் போல இருக்கேன். நேர்மையா செய்யாட்டா கூட எம்பெருமான் வந்து என்னையும் ஏமாற்றி என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கடித்து எனக்குள்ளே வந்து புகுந்து இருக்கிறான். அப்போ இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னோட கூட இருக்கக்கூடிய பரம பாகவதர்கள், பக்தர்கள், அவளுடைய கோஷ்டியில நான் இருக்கிறதுனால்தான் இதை சாதிக்க முடிகிறது. எம்பெருமானும் அவர்களை கொண்டுதான் என்னை திருத்தி பணிகொள்கிறான். அதனாலே உண்மையில இந்த பெருமை அப்படிங்கிறது பகவானுக்கு சேருவதை காட்டிலும் பாகவதர்களுக்கு சேர்றதுதான் உச்சிதம். அதனால்தான் அடுத்த திருவாய்மொழியில பாகவத சேஷத்துவத்தை விசேஷமாக சாதிக்கிறார். அதை நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.